joy it is to be in the presence of God. கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறது எவ்வளவு மகிழ்ச்சி. Growing up in church all my life and all of a sudden everyone's calling you pastor, it feels so weird. தேவ பிள்ளையிலே குழந்தையிலிருந்தே சர்ச்சின்னு நான் வளர்ந்துட்டேன், திடீர்னு நீங்க என்ன பாஸ்டர்னு கூப்பிடுறது எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்குது. I should get used to it, I guess. இது எனக்கு பழக்கம் இல்லாதது, ஆனாலும் கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. If you have your Bibles, please turn with me to the book of Genesis. ஆதியாகமம் புஸ்தகத்துக்கு, வேத புஸ்தகத்தில் திருப்பலாம். Chapter 49. 49 அதிகாரம். Verses 22 to 24. யோசேப்பு கனிதரம் செடி, அவன் நீர் ஊற்றண்டையிலுள்ள கனிதரம் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும், வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள், ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது, அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன, இதனாலே அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையுமான். Are you being targeted? தேவ பிள்ளைகளே, எப்பொழுதாவது நீங்கள் மற்றவர்களாலே குறிவைக்கப்பட்டவர்களா இருக்கிறீர்களா? Have you become a target to someone else? மற்றவர்கள் உங்களை ஒரு இலக்காய் வைத்திருக்கிறார்களா? Have you become the bull's eye for someone else? தேவ பிள்ளைகளே, மற்றவர்கள் கண்ணிலே நீங்கள் குறிவைக்கப்பட்டவர்களா எப்பொழுதாவது தென்பட்டு இருக்கிறீர்களா? This word of God is for you this morning. வார்த்தை இந்த காலவெல்ல உன் ஒருவருக்கே என்று எடுத்துக்கொள்ளுங்கள். Are you being hated by people? ஜனங்களால நீ வெறுக்கப்பட்டு கசப்பை அனுபவித்திருக்கிறாயா? Do people grieve you with their words? வார்த்தையினால ஜனங்கள் உங்களை ரொம்ப நோக வைத்து வேதனைப்படுத்திருக்கிறார்களா? This morning God is speaking to you. இந்த காலவெல்ல கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். We look at the life of Joseph. யோசேப் என்னும் ஒரு வாலிபனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். He was the lost son of Jacob. தள்ளப்பட்ட ஒரு பிள்ளை யாக்கோபுக்கு. So we all know what happened in his life. அவனுடைய வாழ்க்கையிலே என்ன நடந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். And when we read this particular chapter. இந்த வார்த்தையை, இந்த அதிகாரத்தை நாம் படிக்கும்போது, Jacob is of his old age. யாக்கோபு வயது நிறைந்தவராய் இருக்கிறார். He is about to die. அவர் மரிக்கிற தருவாயில இருக்கிற நேரம். So he calls up all his children. எல்லா பிள்ளைகளையும் அவர் வரிசையாக நிற்க வைத்து, And he starts blessing and prophesying over the generation. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும், அவர்கள் வரப்போகிற சந்ததிகள் மேலும் ஆசீர்வாதத்தை கூறி தீர்க்க தரிசனம் சொன்னார். He calls Simon and Levi. ஆம், லேவியும் சிமியோனையும் கூப்பிட்டார். He says, "You are cruel with anger." உங்களுடைய கோபத்தில் நீங்கள் கொடூரர்களாய் நடந்து கொண்டீர்கள். You are very angry people. நீங்கள் ரொம்ப கொடூரர்கள், ரொம்ப கோபக்காரர்கள் என்று சொன்னார். Because these guys went and massacred a whole city. இந்த ரெண்டு அண்ணன் தம்பிகளும் போய் ஒரு சீகே பட்டணத்தையே அழித்து வந்தார்கள். You see, God knew their weakness. கர்த்தர் அவர்களுடைய பலவீனத்தை அறிந்திருந்தார். God knew Levi's weakness. தேவ பிள்ளையிலே லேவியர்களுடைய பலவீனத்தை கர்த்தர் அறிந்திருந்தார். But still he called him for his job. ஆனாலும் தேவாதி தேவன் அவர்களுடைய பலவீனத்தை அறிந்திருந்தும் அவருடைய ஆசாரிய ஊழியத்துக்கு அவர்களை அழைத்தார். I still don't know why God chooses short-tempered people for ministry. கர்த்தராகிய தேவன் கோபக்காரர்களை எதற்காக அழைக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. When we see Levi, லேவியரை பார்த்தால், he was short-tempered. ரொம்ப ரொம்ப கோபக்காரன் லேவியன். When you see Apostle Paul and Peter, அப்போஸ்தலனாகிய பவுலும் பேதுரும் பாருங்கள், they were very short-tempered. ரொம்ப திடீர் கோபம் வரக்கூடிய ஆட்கள். When you see Reverend K. John, கோலார் தங்கவே இல்ல, எங்க பாஸ்டர், எங்க அப்பாவை நீங்க பாத்தீங்களா, short-tempered. அவர் கூட ரொம்ப கோபக்காரர். If you know me personally, you know what I'm talking about. என்ன நீங்க தனிப்பட்ட முறையில் அறிஞ்சிருந்தீங்களா, நான் எப்படிப்பட்டவன்றதை நீங்க அறிஞ்சிருக்கீங்க. You see, God knows the weakness. கர்த்தராகிய தேவன் உங்கள் பலவீனங்களை அறிந்திருக்கிறார். And yet he chooses people. பலவீனத்தை அறிந்திருந்தும் கோபக்காரர்களை தேவன் பைபிளில், The father Jacob knew the weakness of each and every son of his. யாக்கோப் என்னும் தகப்பனுக்கு பிள்ளைகளுடைய குறைபாடுகள் எல்லாம் தெரிந்தும் அவர் அழைத்தார். But still he blessed them. ஆனாலும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். He was convicting their cruelty and anger. தேவ பிள்ளைகளே, அப்பா ஆசீர்வதிக்கும் பொழுது அவர்களுடைய கோபத்தையும் அவர்களுடைய மூர்க்கத்தையும் மாற்றத்தக்கதாய் தான் ஆசீர்வதித்தார். But he did not
condemn their identity. அவங்களுடைய அடையாளத்தை கண்டனம் பண்ணவில்லை. The Father in heaven, he tries to convict you. பரலோகத்தில் உள்ள தேவன் உன்னை மாற்ற பார்க்கிறார். But that doesn't mean that he wants to condemn your identity in Christ Jesus. இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற அடையாளம் அதை கண்டனம் பண்ணவில்லை. ஆண்டவர் உன் வாழ்க்கையை மாற்றத்தான் உனக்கு புத்தி சொல்லுகிறார். So all these brothers line up before the Father. இப்பொழுது 12 ஆண் பிள்ளைகளும் அப்பாவுக்கு முன்பாக வரிசையாக நிற்கிறார். And it comes to Joseph's turn. யோசேப்புடைய தருணம் வந்தபொழுது. And we read this particular scripture here. இந்த வசனத்தை நாம் படிக்கும் பொழுது. Jacob is saying in a figurative way. யாக்கோபு ஒரு வெளிப்படையான காரியத்தை தெளிவுபடுத்துகிறார். He's not saying it directly. நேருக்கு நேராய் சொல்லவில்லை. But he's saying it in a figurative way. அதாவது ஒரு கதை வடிவத்தில் ஒரு வடிவத்தை அமைச்சு. No one shot arrows against Joseph. யோசேப்புக்கு விரோதமாய் யாரும் அம்பு அடிக்கல. No one tried to stab Joseph. யோசேப்பை யாரோ ஈட்டில குத்தல. But he's saying it in a figurative way. ஆனால் அப்பா அதை ஒரு விதமாய் சொல்லுகிறார். அம்பு எய்தார்கள் ஈட்டில குத்துவார்கள் என்பது போன்று சொல்லுகிறார். The word of God says skilled archers try to attack him. வேதம் சொல்லுகிறது அதாவது வில் வீரர் அவனை மனவடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். Skilled archers. பாருங்கள் வில் வீரர் அவனை மனமடிவாக்கி. You see, Joseph became a target to other people. யோசேப்பு மற்றவர்களுக்கு ஒரு இலக்காய் மாறினார். He became a bull's eye to other people. எல்லார் கண்ணுக்கு முன்பாக அவன் ஒரு இலக்காய் மாறினார். He did not do anything to others. மற்றவர்களுக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை. But still people targeted him. கவனித்து பாருங்கள் இருந்தாலும் ஜனங்கள் அவன் மேலே கண்ணை வைத்து இலக்காய் வைத்தார். But still his own brother shot arrows at him. அவனுடைய சொந்த சகோதரர்கள் அவன் மேல் அம்பு ஏய்கிறது போல நடந்து கொண்டார். They crafted evil plans against Joseph. அவனுக்கு விரோதமாய் பொல்லாத திட்டங்களை வகித்தார்கள். They put false accusations on Joseph. அவன் மேல தப்பான குற்ற காரியங்களை சுமத்தினார்கள். He became a target. அவன் ஒரு இலக்காய் மாறினான். He became a bull's eye. அவன் தேவ பிள்ளையிலே எல்லார் பார்வைக்கும் ஒரு இலக்காய் மாறினான். Everyone shot arrows at him. எல்லாமே அவன் மேல அம்பை எய்தார்கள். His own father tried to neglect him. அவனுடைய சொந்த தகப்பன் யாக்கோபே அவனை வெறுக்க தொடங்கினார். ஒரு நேரம் His own brothers tried to neglect him. சொந்த அண்ணன் தம்பிமார்களே அவனை வெறுக்க தொடங்கினார்கள். He became a target to everyone. எல்லாருக்கும் ஒரு இலக்காய் மாறினவன். Are you being targeted by people? நீங்கள் ஜனத்தினாலே இலக்காய் மாறிவிட்டிருக்கிறீர்கள். Are you being targeted by your family members? உங்க குடும்பம் நபர்களாலே நீங்கள் இலக்காய் மாறிவிட்டீர்கள். போல உங்களுக்கு விரோதமாய் செயல்படும் உங்களை அவர்கள் இலக்காய் வைத்து வார்த்தையினாலே உங்களை குற்றப்படுத்தலாம். They craft evil plans against you. உனக்கு விரோதமாய் தப்பான காரியங்களை வகுக்கலாம். Yes, you never did anything. நீ எந்த தப்பும் செய்யல மற்றவங்களுக்கு. But still you became the bull's eye. நீங்கள் மற்றவர்கள் கண் முன்னாலே ஒரு இலக்காய் மாறிவிட்டீர்கள். You went to serve other people. நீ மற்றவருக்கு ஊழியம் செய்யலாம் வேலை செய்யலாம் என்று. But they made you a target. ஆனால் உன்னையோ மற்றவர்கள் இலக்காய் வைத்து உன்னை வேதனைப்படுத்திக் கொண்டு உன்னை அவமதிக்கிறார்கள். They try to bring you to the streets. உன்னை தெருவுக்கு கொண்டு வர திட்டமிடுகிறார்கள். You became the target. நீ ஒரு இலக்காய் மாறிவிடுகிற. My friends, more colors, more attack. தேவ பிள்ளையிலே எத்தனை நிறங்கள் இருக்கிறதோ அவ்வளவு உனக்கு தாக்குதல். I'm speaking to somebody in this place. இந்த இடத்துல யாருக்கோ ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். The more God is blessing you. கர்த்தர் உன்னை அதிகமாக ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க. The more colors the Father is giving you. அநேக பல வர்ணங்களை தகப்பன் உனக்கு கொடுக்க கொடுக்க. There should be more attack. இன்னும் உனக்கு தாக்குதல் வந்துட்டே இருக்கும். When you build a house. நீ ஒரு வீடு கட்டினியானா. More attack. இன்னும்
தான் தாக்குதல். When your children are doing well. உன் பிள்ளைங்க நல்லா படிச்சு மேலுக்கு வரும்பொழுது. More attack. இன்னும் தாக்குதல். More colors, more attack. தேவ பிள்ளையில பல வர்ணம், பலவிதமான தாக்குதல். When you are being promoted. நீ முன்னேறும்பொழுது. More attack. நீ தாக்கப்படுவாய். You become the bullseye. நீ மற்றவர்களுக்கு இலக்காய் மாறிவிடுகிறாய். You become their target. நீ மற்றவர்களுக்கு இலக்காய் மாறிவிடுகிறாய். When God brings you to light. கர்த்தர் உன்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்பொழுது. You become a target. நீயே இலக்காய் மாறிவிடுகிறாய். When God lifts you up. கர்த்தர் உன்னை உயர்த்தும்பொழுது. You become the target. எல்லா உன்னை இலக்காய் வைத்துக் கொள்ளுகிறார். There was a very famous band. ஒரு பெரிய இசைக்குழுவினர்கள் இருந்தார்கள். The drummer of the band. அந்த இசைக்குழுவில drums வாசிக்கிற ஒரு சகோதரர். He left the band and went. அவர் அந்த இசைக்குழுவை விட்டுவிட்டு போய்விட்டார். And this band members, they were searching for a replacement. வேற யாரையாவது drums வாசிக்கிறதுக்காக இன்னொரு நபரை தேடி கொண்டிருந்தார். So they found a man. ஒரு மனுஷனை தேடி கண்டுபிடிச்சார். And they brought him to their studio. அவர்களுடைய ஸ்டுடியோவுக்கு கொண்டு வந்தார். He was playing in small clubs. அங்கே சின்ன சின்ன சிற்றுண்டு சாலைகள் எல்லாம் அவர் வாசித்துக் கொண்டிருந்தார். But suddenly he's in a big studio. அவர் திடீரென்று ஒரு பெரிய ஸ்டுடியோல இப்போ drums வாசிக்கிறார். He's playing before a whole stadium. பெரிய ஸ்டேடியம்ல இப்பொழுது drums வாசிக்கிறார். And everyone started abusing that man. எல்லா அந்த மனுஷனை பார்த்து குற்றப்படுத்தினார்கள், திட்டினார்கள். They started shooting arrows at him. அவனுக்கு நேராக தங்களுடைய வாய் சொல்லாகிய அம்பை அனுப்பினார்கள். They said it's not good enough. இது போதுமானது அல்ல, உன் இசை போதுமானது அல்ல என்று. He cannot replace the old drummer. பழைய drums வாசிக்கிற ஆளை போல நீ வாசிக்கலன்னு குற்றப்படுத்தினார். You see, when God brings you to light. கர்த்தர் மறைஞ்சி இருக்கிற உன்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் பொழுது. You will have more attack. ரொம்ப தாக்குதல் உன் மேல வரும். When God starts blessing you. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் பொழுது. You will have more attack from your own family. உன் சொந்த குடும்பத்திலிருந்து உன் மேல ரொம்ப தாக்குதல் வரும். The more colors you have. ரொம்ப பல வர்ண அங்கிகளை நீ தரிக்க தரிக்க. The more attack you are facing. ரொம்ப ரொம்ப தாக்குதல்கள் உனக்கு வரும். This morning you are standing before archers. இந்த காலை அம்பு வீசுகிறவர்களுக்கு முன்பாக நீ நின்று கொண்டிருக்கிறாய். வார்த்தையினால அம்பு வீசுகிறார். They attack you and hate you. உன்னை வெறுப்பு கசப்பை காண்பித்து அவர்கள் உன்னை இலக்காய் பயன்படுத்தி ஆவியை வெசனப்படுத்தினார்கள். That is what happened to Joseph. அதுதான் யோசேப்புக்கு நடந்தது. He was attacked by his own brothers. சொந்த சகோதரர்களால தாக்கப்பட்டார். He became a target. அவன் ஒரு இலக்காய் மாறினான். He became a target to people. ஜனங்களுக்கும் ஒரு இலக்காய் மாறின. Are you being targeted? நீங்கள் இலக்காய் மாற்றப்பட்டிருக்கிறீர்களா? Do people disrespect you? ஜனங்கள் அவமதித்து உன்னை நடத்தினார்களா? Do people take you for granted? ஏதோ உன்னை ஒரு காரியத்துக்காக பயன்படுத்தி கொண்டார்களா? Yes, you have become the bull's eye. தேவ பிள்ளையிலே நீ குறி பார்க்கிற ஒரு நபராய் மாறிவிட்டாய். You have become the target to everyone. எல்லாருக்கும் நீயே ஒரு குறியாய் மாறிவிட்டாய். In your own family. சொந்த குடும்பத்தில். In your own community. சொந்த ஜாதியிலே. You have become a target. நீயே ஒரு குறியாய் மாறிவிட்டாய். That is what Father Jacob is expressing here. இப்பொழுது அப்பாவாகிய யாக்கோபு தீர்க்க தரிசன வார்த்தையை யோசேப்புக்கு சொல்லுகிறார். He was targeted. மகனே நீ ஒரு குறியாய் மாறிவிட்டாய். He was hated and strived by people. எல்லாரால வெறுக்கப்பட்ட நீ ரொம்ப போராட்டத்துக்குள்ளாய் போனாய். But verse 24 says. வசனம் 24 சொல்லுகிறது. His bow grew stronger. அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. And his arms were strengthened by the God Almighty. அவனுடைய புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரால் பலத்தன என்று சொல்லுகிறது. See, his bow grew stronger. அவனுடைய வில் உறுதியாய் நின்றதா. Get this. They were attacking him with a bow. தேவபிள்ளையில வில் வீரர்களை போல யோசேப்பை அவர்கள் தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். But Joseph's bow grew stronger. யோசேப்பின் வில்
ரொம்ப உறுதியா இருந்ததா. They were attacking him with an arrow. பாருங்கள், அம்பினால தான் அவனை தாக்கினார்கள். But his bow got stronger. அவங்க தாக்க தாக்க யோசேப்புடைய வில் உறுதியாய் கொண்டே இருந்தது. What people attack you with? எப்பொழுது ஜனங்க உன்னை தாக்குறாங்களோ, Which weapon they use against you? எந்த விதத்துல உன்னை தாக்குகிறார்களோ, God will turn it into your strength. பாருங்க, அவங்க தாக்க தாக்க நீ உன் வில்லன் தான் பலப்பட்டு கொண்டே இருக்கும். God is going to turn it into your strength. பாருங்க, உன்னை தாக்குற சத்துருக்கள் நிமித்தம் தேவன் உன்னை பலப்படுத்துவா. What weapons people are using against you? யார் உனக்கு விரோதமா வில்ல அம்பு ஏய்கிறார்கள்? They could be using their money and power. பணத்தையும் தங்கள் பராக்கிரமத்தையும் உனக்கு விரோதமா. But your money and power is going to increase. தேவ பிள்ளையிலே உன்னுடைய பணமும் உன்னுடைய பராக்கிரமும் பெருகிக் கொண்டே. The more he was attacked, நீ எவ்வளவு தாக்கப்படுகிறாய், the more he grew stronger, அவ்வளவு உன்னுடைய வில் உறுதியாய் கொண்டே. This morning God is speaking to you. கர்த்தர் இந்த காலவெல்ல உன்னை, the more you are attacked, எவ்வளவு உன்னை தாக்குற, the more you are going to go stronger, அவ்வளவு நீ பலப்பட்டு கொண்டே இருப்பாய். The more you are attacked, எவ்வளவு நீ தாக்கப்படுகிறாயோ, the more you are going to go stronger, அவ்வளவு உன்னுடைய வில் உறுதியாய். Come on church, if you believe it, give him the loudest praise. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமை. The more you are attacked, எவ்வளவு நீ தாக்கப்படுகிறாயோ, the more you are going to be stronger, அவ்வளவு உன்னுடைய வில் உறுதியாக போகிறது. Yes, they attacked him with a bow. பாருங்கள், தங்களுடைய அம்பினால அவரை அவனை தாக்கினார். But his bow grew stronger. இவனுடைய வில் நன்றாய் உறுதியானது. Are they attacking your children? உன் பிள்ளைங்களை தாக்குறாங்களா? Your children are going to go stronger. உன் பிள்ளைங்க தான் ரொம்ப உறுதியா பலப்பட்டு போக போறாங்க. Are they attacking your husband? உன் புருஷனை தாக்கின இருக்காங்க. Are they attacking your wife? உன்னுடைய மனைவியை தாக்குறாங்களா? Are they attacking your family situation? குடும்ப சூழ்நிலையை தாக்கின இருக்காங்க. God changes the weapons in your favor. தேவ பிள்ளையிலே கர்த்தர் ஆயுத வர்க்கங்களை உன் பக்கமாய் திருப்ப போக. God changes the weapons to your favor. எதெல்லாம் உனக்கு விரோதமா வருகிறதோ அதெல்லாம் உனக்கு தயவாய் மாற போகிறது. Are they using money to degrade you? உன்னை கீழே கொண்டு வர பணபலத்தை காண்பிக்கிறார். Are they using their position to bring you down? தங்களுடைய ஸ்தானத்தை காட்டுகிறார்கள் உன்னை கீழே கொண்டு வர. God is going to change the weapons into your favor. பாருங்கள், அவர்களுடைய ஆயுதங்களை எல்லாம் கர்த்தர் உனக்கு தயவாய் மாற்ற போகிறார். This is a prophetic word for someone in this place. இது ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை யாரோ ஒருவருக்கு. You have faced archers. நீங்கள் அம்பு வீரர்களை பார்த்து கொண்டிருக்கிற. People have attacked you for far too long. பல நாட்களாய் பல வருஷமாய் உங்களை தாக்கிக் கொண்டிருக்கிற. But you are going to go stronger. நீங்கள் தான் பலப்பட போகிறீர்கள். You will go from strength to strength. நீங்கள் பலத்தின் மேலே பலன் அடைய. Your family will go from glory to glory. உன் குடும்பம் மகிமையின் மேலே மகிமை அடைய போகுது. Your family will go from blessing to blessing. ஒரு ஆசீர்வாதத்திலிருந்து இன்னொரு ஆசீர்வாதத்துக்கு. Because the more you are attacked, எவ்வளவு நீ தாக்கப்படுகிறாயோ, the more you will be stronger, அவ்வளவு உன் வில் உறுதியாய் நிற்கும். Come on, lift your hands in this place. ரெண்டு கரத்தை உயர்த்தி. God is speaking to you this morning. கர்த்தர் இந்த காலவெல்ல whatever attack that you are facing, எந்த தாக்குதலை நீ சந்தித்துக் கொண்டிருக்கிறாய், God is speaking to you. கர்த்தர் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார். You will grow stronger. நீ பலத்தின் மேல பலன் அடைய போ. The arms of Joseph grew stronger. அவனுடைய புயங்கள் பலப்பட்டது. The bow of Joseph stood in his strength. தேவ பிள்ளைகளே, யோசேப்பின் வில்லு உறுதியானது. Never give up. சோர்ந்து போகாதே. God is with you. கர்த்தர் உன்னோடு. By his strength, அவருடைய பலத்தினால், you are going to stand strong. நீங்கள் உறுதியாய் நிற்க போகிறீர்கள். You will grow stronger. நீங்கள் வளர போகிறீர்கள். Go home and read 2 Samuel chapter 3 verse 1. 2 சாமுவேல் 3 அதிகாரத்தை நாம் திருப்பலாம். It says there was a big battle between the house of David and the house of Saul. தாவீதின் குடும்பத்துக்கும் இன்னுமாய் சவுலின் குடும்பத்துக்கும் யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது. But David grew stronger. வேதம் சொல்லுகிறது தாவீது நாளுக்கு நாள் பலப்பட்டான். And Saul grew weaker. சவுலின் குடும்பத்தார வர வர பலவீனப்பட்டார்கள். But David grew stronger. தாவீது வர வர பலப்பட்டான். Your family is going to grow stronger. அந்த ஒன்றாம் வசனத்தை படிங்கள், உங்க குடும்பம் வர வர பலப்பட போகிறது.
You see, David was attacked and chased around. தாவீது தாக்கப்பட்டு துரத்தப்பட்டான். He was being led away into the wilderness. அவன் வனாந்திரத்துக்கு துரத்தி அடிக்கப்பட்டான். And he was running for his own life. தன் வாழ்க்கையை தன் ஜீவனை தப்பித்துக்கொள்ள ஓடினான். And after Saul died, சவுல் செத்த பிற்பாடு, his sons did the same thing to him. அவனுடைய பிள்ளைங்க அதையே செய்தார்கள். They were fighting with David. தாவீதோடு யுத்தம் பண்ணினார்கள். But God is giving this promise to you. ஆனா கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை உனக்குன்னு தரார். David grew stronger and stronger. தாவீது வர வர பலத்தான். அல்லேலூயா. But Saul grew weaker. சவுலின் குடும்பத்தார வர வர பலவீனப்பட்டு போனார்கள். David grew stronger. தாவீதின் குடும்பத்தார் தாவீதும் வர வர பலப்பட்டார்கள். Your family is going to grow stronger. உன் குடும்பம் பலப்பட போகிறது. In spite of all the attacks that you are facing. எந்தெந்த தாக்குதலை நீ சந்திக்கிறாயோ. In spite of all the weapons that are turned against you. உனக்கு விரோதமாய் எந்தெந்த ஆயுதங்கள் வந்ததோ. God is going to turn it into your favor. கர்த்தர் உனக்கு விரோதமாய் வருகிற ஆயுதங்களை உனக்கு தயவாய் மாற்ற போகிறார். And you will grow stronger. நீ வர வர பலப்பட போகிறாய். Every path that is faced you. எந்த அம்பு எந்த வில்லை நீ சந்திக்கிறாயோ. Every weapon that is turned against your family. குடும்பத்துக்கு விரோதமாய் எந்த அம்பு எந்த வில்லு இருக்கிறதோ. God is going to turn it into your favor. அவற்றையெல்லாம் கர்த்தர் உனக்கு தயவாய் திருப்ப போகிறார். If you believe it, give him the loudest praise. அவரங்களை எல்லா கரங்களை கொண்டு கர்த்தருக்கு. Every weapons you are facing. எந்தெந்த ஆயுதத்தை நீ சந்திக்கிறாயோ. You will grow stronger. நாளுக்கு நாள் நீ பலப்படுவாய். Joseph grew stronger by the God of Israel. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மூலமாய் யோசேப்பு நாளுக்கு நாள் பலப்படுகிறார். When we read verse 26. 26ஆம் வசனத்தை Genesis 49:26. பாருங்கள் அந்த ஆதியாகமம் 49:26 இப்படியா சொல்ல. அவன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாய் இருந்தது. நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரர் விசேஷத்தினுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. அல்லேலூயா. ஆமென். தி இங்கிலீஷ் பைபிள் சேஸ் தி செப்பரேட்டட் பிரதர். பாருங்கள் இங்கே தன் சகோதரர்களையும் அவனையும் கர்த்தர் பிரித்து பார்க்கிறார். தி செப்பரேட்டட் பிரதர். அதாவது பிரித்தெடுக்கப்பட்ட சகோதரர். தி கிரவுன் வாஸ் ஆன் தி ஹெட் of the separated brother. பிரித்தெடுக்கப்பட்ட யோசேப்பின் சிரசின் மேலே விசேஷித்த ஆசீர்வாதம் உச்சந்தலையின் மேலே இருப்பதா. You see, Joseph was attacked. யோசேப்பு தாக்கப்பட்டான். He was tried and tested. அவன் சோதிக்கப்பட்டு புடமிடப்பட்டான். But the crown was upon him. ஆனால் சிரசின் மேலே கிரீடத்தை கர்த்தர் யோசேப்புக்கு தான் வைத்தார். First people will attack you. முதலாவது ஜனங்க உன்னை தாக்குவாங்க. Then they will see you grow. உன்னுடைய வளர்ச்சியை பார்ப்பார்கள். Then they will bow before you. உன் முன்னால தலை வணங்குவாங்க. I'm speaking to someone in this place. யாருக்கோ நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். People will attack you first. முதலாவது ஜனங்க உன்னை தாக்குவாங்க. Then they will see you grow. நீ தாக்கப்பட்டு கூட வளர்ந்தே இருந்தேனா. Then they will bow before you. ஓ முன்னால அவங்க தலை வணங்கிடுவாங்க. Because the crown was upon the separated brother. பிரித்தெடுக்கப்பட்ட சகோதரனாகிய யோசேப்பின் சிரசின் மேலே கிரீடம் அமர்ந்தது. Are you being separated by your family members? உன் குடும்பத்தாலே நீ தனியாய் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறியா? Are you being ignored by your family? உன் குடும்பம் உன்னை ஓரம் கட்டி இருக்கிறதா? Do they mistreat you? உன்னை தப்பா நடத்துனாங்களா? Are they rejecting you? உன்னை வெறுத்து தள்ளினாங்களா? But the crown. கவனித்து பாருங்கள் கிரீடம். The blessing of Jacob. யாக்கோபின் ஆசீர்வாதம். It was on the one who was separated. உன்னை பிரித்தெடுத்த அதாவது இந்த யோசேப்பின் மேலே தங்கினது. Sometimes God separates you before blessing you. உன்னை தேவன் ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக அவர் உன்னை ஒரு கூட்டத்திலிருந்து உன்னை தனியா பிரிக்கிறார். God separates you before blessing you. ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக உன்னை பிரிக்கிறார் ஆண்டவர். The crown was upon the separated brother. பாருங்க தூரமா ஒதுக்கப்பட்ட அந்த யோசேப்பின் மேலே தான் கர்த்தர் கிரீடத்தை வைத்தார். Are your parents rejecting you? சொந்த தாய் தகப்பு உன்னை வெறுத்துட்டாங்களா? Are your family members treating you in a different way? சொந்த தாய் தகப்பு உன்னை வித்தியாசமா நடத்துறாங்க. Sometimes you feel separated. சில நேரங்களிலே
ஐயோ என்னை எல்லாமே வெறுத்துட்டாங்களேன்னு நீ சோர்ந்து போக. You feel ignored. நீ என்னை ஓரம் கட்டுறாங்களே தள்ளுறாங்களேன்னு நீ. They treat you as a curse. உன்னை ஒரு சாபமாக எண்ணலாம். There was a father. ஒரு அப்பா. He had two daughters. ரெண்டு பெண்கள் இருந்தது. The first daughter. முதலாவது பெண். She was very intelligent. அவள் ரொம்ப ஞானமுள்ளவள். She would bring home all the medals and certificates from school. ஸ்கூல்ல இருந்து கல்லூரியில இருந்து எல்லா பதக்கங்களையும் கொண்டு வருவாள். Her name was Blessy. அவளுடைய பெயர் பிளஸ்ஸி. And the second daughter. இரண்டாவது பொண்ணு. She was a little bit not okay. படிப்புல அவ்வளோ கவனம் செலுத்தாத பிள்ளை. And the pastor came to that house one day. ஒரு நாள் அந்த வீட்டுக்கு பாஸ்டர் வந்தார். And he called the father. அப்பா கூப்பிட்டார். Said introduce me to your two daughters. எனக்கு உன் ரெண்டு பெண் பிள்ளைகளையும் அறிமுகப்படுத்து. So the father brought two of his daughters. ரெண்டு பெண் பிள்ளைகளை அப்பா கூட்டி வந்து பாஸ்டர் முன்னால் நிக்க வச்சார். And he said this is Blessy and this is Cursy. அப்பா சொன்னார் இது பிளஸ்ஸி இது கர்சி. Because ஆசீர்வாதம் to the family and she is a curse to the family. நம்ம மூத்த பொண்ணு குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் இது இரண்டாவது பிறந்துச்சே இது என் வீட்டுக்கே சாபம்னு சொன்னாரு. Are you doing that to your children? உங்க பிள்ளைங்களுக்கு இத நீங்க செய்றீங்களா? Are you separating them? உங்க பிள்ளைங்களை பிரிச்சு பாக்குறீங்களா? Are you ignoring them? உங்க பிள்ளைங்களை நீங்க கண்டுக்காம இருக்கீங்களா? Young people, I'm speaking to you this morning. வாலிப பிள்ளைகளே உங்களோடு நான் பேசுறேன். Sometimes your own parents ignore you. உன் சொந்த தாய் தகப்பனே உன்னை Your own family tries to reject you. But the crown was upon the separated brother. பாருங்க ஒதுக்கப்பட்டவங்க மேல ஒதுக்கப்பட்ட சகோதரன் யோசேப்பு மேலதான் அவன் சிரசின் மேல கர்த்தர் கிரீடத்தை வைத்தார். The blessing of Jacob was on the separated brother. யாக்கோபின் ஆசீர்வாதம் ஒதுக்கப்பட்டிருந்த யோசேப்பின் மேல அமர்ந்தது. Yes, it is good to be separated. நல்லது சில நேரத்துல கர்த்தர் உன்னை ஒதுக்கி வைக்கும்படியான ஒரு அனுமதியை கொடுக்கிறார். That is when you can experience the fullness of God. அப்போதான் கர்த்தர் உன்னில நிறைவாய் இருக்கிறதை நீ உணர்வாய். This boy was targeted from his young age. தேவ பிள்ளையில இந்த பையன் இந்த வாலிபன் சின்ன வயசுல இருந்தே ஒதுக்கப்பட்டு ஒரு இலக்காய் மாறிவிட்டார். ஒரு அம்பு மேல ஒரு அம்பை சந்தித்த வாலிபன் யோசேப்பு. On the one side his father is rejecting him. ஒரு பக்கம் சொந்த அப்பாவே நீ என்ன ஆள போறியானே அவனை ஒதுக்கி வைத்தார். On the other side his own brothers are rejecting him. இன்னொரு பக்கம் சொந்த சகோதரர்களே இவனை ஒதுக்கினார். When he went to work there was false accusation. அவன் ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு போன உடனே அங்கேயும் ஒரு பெண்ணால குற்றம் சாட்டப்பட்டான். Yes, he became a target. அவனே ஒரு இலக்காய் மாறினான். Many people are seated in this place. ரொம்ப பேர் இலக்காய் மாறினவர்கள் இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கீங்க. You have become the red, the bull's eye. தேவ பிள்ளையிலே நீங்கள் சிவப்பு அடையாளமாய் குறி அடையாளமாய் மாறி இருக்கிறீர்கள். You have become the target for other people's insecurities. மற்றவர்களுடைய பாதுகாப்பு இன்மைக்கு நீ ஒரு அடையாளமாய் மாறி. You have become the target of others' envy and jealousy. மற்றவங்களுடைய பொறாமை குணத்துக்கும் மற்றவர்களுடைய கெட்ட சுபாவங்களுக்கும் நீ இலக்காய் மாறிவிட்டார்கள். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். You will grow stronger. நீங்கள் பலப்படுவீர்கள். Your bow will grow stronger. உன்னுடைய வில் உறுதியாய் நிற்கும். Your arms will be strengthened by the God of Israel. உன்னுடைய புயங்கள் கரங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரால் எல்லா கண்களை முடிச்சோம். அநாதி தேவனே.